அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டெமோக்ராட்டிக்ஸ் 5th பில்லர் இஸ் கால்ட், ஜனநாயகத்தின் 5வது தூண் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முதல்ல ஜனநாயகத்திற்கு இதற்கு முன்னாடி உள்ள 4 தூண்கள் என்னன்றதை பார்த்துடலாம். சரிங்களா, டெமோக்ரஸி, சரிங்களா, டெமோக்ரஸியோட 4 தூண்கள், அதில் முதலாவது வந்து ஜஸ்டிஸ், சரிங்களா, நீதி, நீதித்துறை. அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா, எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா, அதாவது நிர்வாகத்துறை. மூன்றாவது வந்து மீடியா, சரிங்களா, ஊடகம். 4வது வந்து லெஜிஸ்லேட்டிவ், சரிங்களா. இந்த 4ம் தான் வந்து டெமோக்ராட்டிக், அதாவது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு வந்து இந்த 4மே வந்து தூண்களாக இருக்குது. சரிங்களா, அந்த அந்த நாடானது ஜனநாயக முறையில் வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த 4மே தேவை. இப்போ இதனுடைய அடுத்த கட்டமாக வந்து சிவில் சொசைட்டி, சரிங்களா, சிவில் சமூகம், குடிமை சமூகம் என்று சொல்லக்கூடிய சிவில் சொசைட்டி வந்து 5வது பில்லராக வந்து இதோட இணையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா, இந்த சிவில் சமூகம் என்பது உங்களுக்கு கடந்த ஒரு 40-50 ஆண்டுகளாகவே வந்து இதனுடைய பயன்பாடு இருக்குது. சரிங்களா, ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ தற்சமயம் இதனுடைய நிலைமை வந்து அடக்கப்படுது. சரிங்களா, அரசாங்கத்தினால், சரிங்களா, அரசாங்கத்தினால் இந்த சிவில் சமூகத்தினுடைய செயல்பாடும் இயக்கமும் வந்து முடக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை தெரிவிக்கும் விதமாக வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இந்த க்வெஸ்சன் வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த ப்ரெஷர் குரூப் வந்து தெரியும், அழுத்த குழுக்கள். சரிங்களா, பாராளுமன்றத்திற்கு அந்த சட்டம் இயற்றுவதற்கு அழுத்த குழுக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கும். ப்ரெஸ்ன்றது உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் 5 தூண்களில் ஒரு தூணாக வந்து ப்ரெஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், என்ஜிஓன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ஜிஓ என்பது பார்ட் ஆஃப் சிவில் சமூகம். சரிங்களா, அந்த சிவில் சமூகத்தினுடைய ஒரு பார்ட்டு தான் வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்றது தெரியணும். சரிங்களா, இப்போ ஜனநாயகத்தின் 5வது தூண் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா குடிமை சமூகம், சிவில் சொசைட்டின்றது தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் ஏ. சரிங்களா, ஸோ இப்போ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் செகண்ட் ஒன் வந்து, வேர் டஸ் சென்னை ஸ்டாண்ட் இன் ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன்ஸ், இணையவழி பண பரிவர்த்தனையில் சென்னை எத்தனாவது இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 5வது இடத்தில் உள்ளது. இது தொடர்பாக வந்து உங்களுக்கு டிஎன்ஏ டாப்பிக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. 5வது இடத்தில் இருக்குது அப்படின்றது தெரியணும். வேர் இஸ் ஆனைமலை டைகர் ரிசர்வ் லொக்கேட்டட், ஆனைமலை புலிகள் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. சரிங்களா, இப்போ இந்த கொஸ்டின் வச்சதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, அங்கே அதாவது ஆனைமலை புலிகள் சரணாலயத்தில் மணம்பொலி ரேஞ்ச், சரிங்களா, அந்த மலைத்தொடர், மணம்பொலி மலைத்தொடரில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லட்சக்கணக்கான அந்த மின்மினி பூச்சிகள், சரிங்களா, மின்மினி பூச்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இரவில் வந்து அந்த காட்டினுடைய வெளிச்சத்தை வந்து மாற்றிருக்கும். சரிங்களா, அப்போ வந்து ஒரு அந்த சிங்க்ரனைஸ்டு லைட்டிங், சரிங்களா, லைட்டிங்கை வந்து அந்த காட்டில் இந்த ரேஞ்சில் வந்து ஏற்படுத்தியிருக்கும். சரிங்களா, அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த கொஸ்டினை வச்சுருக்கிறோம். கூடுதலாக ஃபயர் ஃப்ளைஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன் நம்ம வந்து ஃபயர் ஃப்ளைஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஃபயர் ஃப்ளைஸில் ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்து ஒன் ஆஃப் தி ஹாட் ஸ்பாட். சரிங்களா, எதுக்கு அப்படின்னா ஃபயர் ஃப்ளைஸ்க்கு. சரிங்களா, அதாவது மின்மினி பூச்சிக்கு. அதனால இதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ கூடுதலாக இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபயர் ஃப்ளைஸ் வந்து இப்போது கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. சரிங்களா, அதை ஏற்படுத்துவதற்காண்டி 2022, சரிங்களா, 2022 ஒரு என்ஜிஓ வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. வைல்டு அண்டு டார்க் எர்த் வைடுன்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜிஓ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபயர் ஃப்ளைஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு என்ஜிஓன்றது ஒரு டாபிக். சரிங்களா, அதனால் நம்ம இந்த இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுக்கணும். 2022 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபயர் ஃப்ளைஸ் வந்து என்ன அப்படின்னா, அதனுடைய லார்வா வந்து என்ன அப்படின்னா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்டு வெட் ஏரியாவில் தான் வந்து அது உருவாகும். சரிங்களா, அதனுடைய உருவாக்கம், அதனுடைய தொடக்கம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, பசுமையான காடுகள் மற்றும் அந்த ஈரப்பதம் மிக்க அந்த காடுகளில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து லைட், அதாவது பயோலுமினிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பவரை வந்து அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து குளுமையான அதனுடைய உடல் அமைப்பு வந்து தேவை அப்படின்றதுக்காண்டி வெட் அண்டு எவர்கிரீன் ஃபாரஸ்டில் தான் வந்து இது எமர்ஜ் ஆகும். சரிங்களா, இந்த வெட் அண்ட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபஸ்ட்டு சம்மர் ரெயின், சரிங்களா, கோடை காலத்தில் மழை பெய்யும். சரிங்களா, அதனுடைய முதல் மழையில தான் வந்து அந்த காடானது ஈரப்பதம் மிக்கதாக மாறுது. அந்த சூழலில் வந்து ஃபயர் ஃப்ளைஸோட அந்த லார்வாவோட உருவாக்கம் வந்து இருக்குது அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா, லார்வா வந்து அதனுடைய லார்வா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, அது அடல்ட் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு வருஷம் அது லார்வாவாக மட்டும்தான் இருக்கும் இந்த ஃபயர் ஃப்ளைஸோட லார்வா. சரிங்களா, ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து அது அடல்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா,
The fireflies வந்து எதற்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டு வாண்ட் பிரிடேட்டர்ஸ் யூஸ் பயோலுமினிசன்ஸ் ஆஸ் எ டிஃபென்ஸ் மெக்கானிசம் சரிங்களா. அப்போ அந்த மின்மினி பூச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் இந்த பயோலுமினிசன்ஸை வந்து இந்த ஃபயர்ஃப்ளைஸ் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய எதிராளர்கள் அப்படின்றது தெரியும். அவங்க யார் யார், அதாவது அந்த ஃபயர்ஃப்ளைஸ்க்கு எதிரிகள் யார் அப்படின்னா ஸ்னெயில்ஸ், எர்த்வாம், ஸ்லக் சரிங்களா. இந்த மூணு தான் அதனுடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருக்குது அப்படின்றது பார்க்கணும். கூடுதலாக என்ன அப்படின்னா ஃபயர்ஃப்ளைஸோட எக்குமே கூட அந்த பயோலுமினிசன்ஸை வந்து வெளியிடும் சரிங்களா, அந்த வெளிச்சத்தை வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த ஃபயர்ஃப்ளைஸோட எண்ணிக்கை வந்து தற்சமயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபயர்ஃப்ளைஸோட அந்த தொகையானது குறையிறதுனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா இட் லெட்ஸ் டு இன்க்ரீஸ் லீச் பாப்புலேஷன் சரிங்களா. லீச்சோட உருவாக்கத்திற்கு வந்து அதிகமாக பங்களிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இட் அஃபெக்ட் எக்கோ சிஸ்டம் சரிங்களா. அப்போ முழுமையான அந்த சூழலையிலே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய பவர் வந்து இதனுடைய ரிடக்ஷன் இன் ஃபயர்ஃப்ளைல வந்து இருக்குது அப்படின்ற பார்க்கணும் சரிங்களா. அப்போது ஃபயர்ஃப்ளையோட அந்த எண்ணிக்கையானது குறையுதுன்னு தெரியணும். அப்போ குறை அதுக்கான பாதிப்பு என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியணும். இந்த லீச்சோட பாப்புலேஷன் வந்து இட் லெட்ஸ் டு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் எக்கோ சிஸ்டம் சொல்றாங்க சரிங்களா. இட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் எக்கோ சிஸ்டம் சொல்றாங்க. இதனுடைய ரிடக்ஷன் இன் ஃபயர் ஃபிளை அஃபெக்ட்ஸ் தி எக்கோ சிஸ்டம் அப்படின்றது தெரியணும் சரிங்களா. சப்போ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து தமிழ்நாடு சரிங்களா. தமிழ்நாடுன்றது தெரியணும். வைடுன்ற என்ஜிஓ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சிங்க்ரனைஸ்டு லைட்னிங் எந்த ரேஞ்சில் அப்படின்னா மணம்பொலி ரேஞ்சில் தான் இந்த ஃபயர் ஃப்ளைஸ் வந்து லைட்னிங் பவர் வந்து காமிச்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நைட் டைம் ஷாட்டில் எடுத்திருக்கிறாங்க. தென் ஃபயர் ஃப்ளை பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி 2022 இந்த என்ஜிஓ ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது தெரியணும். ஆனைமலை டைகர் ரிசர்வ் சரிங்களா, ஏடிஆர், இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் தி ஃபயர் ஃப்ளைஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியணும் சரிங்களா. ஸோ தேர்ட் ஒன் ஆன்சர் வந்து பி. ஃபோர்த் ஒன், நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா இஸ் செட் அப். 2014 தூய்மையான கங்கைக்கான தேசிய திட்டமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இப்போ தற்சமயம் வந்து இந்த திட்டத்திலேருந்து ஒரு 6 திட்டத்திற்காக வந்து பணம் ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க சரிங்களா. அந்த பேக்ரவுண்டை வச்சு இந்த கொஷின் வச்சுருக்கோம் சரிங்களா. அப்போ கங்கை பகுதியை தூய்மை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் வந்து நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா சரிங்களா. 2014 தெரியணும். நெக்ஸ்ட்டு 5th one, வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஹாட் விண்ட் தட் ப்ளோஸ் டியூரிங் சம்மர் இன் நார்த் இந்தியா. இப்போ நம்ம தற்சமயம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா நியூஸில் பார்க்குறோம் சரிங்களா. மேற்கு வங்கத்தில் கூட இப்போ இந்த வெப்ப காட்டினால வந்து லீவெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பள்ளிகளுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிக அளவிலான கிட்டத்தட்ட 44.6 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வந்து வெப்பமானது இருக்குது சரிங்களா. இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுடைய உடல் உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கும் விதமாக இருக்குது. அப்போ இது பல இறப்புகளையும் வந்து ஏற்படுத்துது அப்படின்றத எச்சரிக்கையாக வச்சு சரிங்களா மேற்குவங்கத்தில் வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ இப்போ எந்த அதனுடைய பேர் என்ன அப்படின்னா லூ சரிங்களா. லூ காட்டுறது தெரியணும். ஸோ 5th ஒனுக்கு ஆன்சர் வந்து ஏ. தேங்க்யூ.